லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம் பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம் பெருங்கடல் பிளந்துமே பாதையை வகுப்பதும் லேசான காரியம் பெருங்கடல் பிளந்துமே பாதையை வகுப்பதும் லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் கற்பாறை போல் கடல் மேல் நடப்பது லேசான காரியம் கற்பாறை போல் கடல் மேல் நடப்பது லேசான காரியம் கற்சாடி நீரை கனீரசமாக்குவது லேசான காரியம் கற்சாடி நீரை கனீரசமாக்குவது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவதும் லேசான காரியம் இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம்
ஆச்சரியம் இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவது பேசான காரியம் இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவது பேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம் ஆழ்கடல் மீனதில் வரி பணம் காண்பது லேசான காரியம் ஆழ்கடல் மீனதில் வரி பணம் காண்பது பேசான காரியம் என் இயேசுவுக்கு பேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது பேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை துதிக்கிறேன் உம்மை சுவாசிக்கிறேன் சுவாமி இந்த நாளில் இமானவரே அடிமை கொடுக்கப்பட்ட செய்திக்காக சமத்தினை பார்க்கிறேன் என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி செய்தியானது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நிற்கிறே போராட்டம் உடைய வார்த்தைகளாக இருக்கும் ஆண்டவரே பல சாட்சி எழும்படியாக நிற்கிற செய்யணும் ஆட்சேபிக்கிறேன் எங்களை இது கிரிய செய்ய வேண்டும் எல்லா விருதாவாக திரும்ப அதைப்படி நிற்பதர் நூறுமாக பலனடைய கிருப செய்யும் துதிக்கின மையம் மேலும் ஒரு ஒரு கேஸ் செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்லப்பிதாவே ஆமேன் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு நாளகம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2011ஆம் வருஷத்திலே தீவிரவாதிகளால் உலக வர்த்தக மையமாகிய அமெரிக்காவில் மையமும் இன்னும் அவருடைய அமெரிக்க இராணுவத்தின் தலையிடமாகிய பென்டகானிலேயே அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் நடத்தும்போது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அதில் 2996 பேர் இறந்தார்கள் இன்னும் கூட 600 பேருக்கு மேலே காயப்பட்டார்கள் அப்பொழுது பிரபல சூசேஷராகிய கிரகம்பெல்லுடைய மகளான் ஹேனி கிரகம்பிடம் நேர்காணல் பண்ணும்போது கேட்டார்கள் ஏன் இங்கே இப்படி நடந்தது ஒரு கிறிஸ்தவ நாடுதனை எதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்தார் என்று அவர்களை கேட்டவுடனே கிரகம்பெல்லுடைய மகள் சொன்ன விஷயம் நாம் நம் தேவனை நாம் ஒதுக்கிவிட்டோம் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் நம் அரசியலானாலும் சரி நம்முடைய சொந்த வாழ்க்கையானாலும் சரி எல்லா இடத்துலையுமே நாம் தேவனை விலக்கி தள்ளிவிட்டோம் அவர் அவ்வளோ கொடூரமானவர் அல்ல இப்பொழுதும் இதை நடந்துவிட்டு என்று மனதில் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருப்பார் ஆனாலும் அவர் நம்மை விட ஒதுங்கி பின்னாலே போயிட்டார் அதான் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்று அவள் சொன்னாலும் சரிதான் எப்பொழுதுமே தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார் அதுதான் உலகத்தில் இந்த நாட்டில் நடக்கிற காரியமே அதுதான்
தேவனை விட்டு நான் பின்வாங்கி போக போக தான் அதிகமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சவேதாமத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே 2-4 புஸ்தகம் 14 அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு ராஜாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆசா இவருடைய இவர் ஆண்டரோடு சேர்ந்து இருக்கும்போது என்னென்ன காரியங்கள்லாம் இங்கே நடந்தது, ஆண்டர் விட்டு மனதிலே தேடும்போது என்ன பிரச்சனை வந்து என்பது நல்லா பார்க்க போகிறோம். 14 அதிகாரத்தில் இந்த ஆசாவை பற்றி வருகிறது. 14-15 அதிகாரங்களிலே இந்த ஆசாவுடைய தகப்பனார் அபியா, அவர் இருக்கும்போது அவருக்கு பார்த்து முடிச்சனால் அவருக்கு 14 மனைவிகள், பிள்ளைகள் 22 குமாரர்கள், 16 குமாரத்திகள். இவருடைய நாட்களை பார்த்து முடிச்சனால் அங்கே எரேபியாம் இவருடைய யுத்தத்துக்கு வந்தார். யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அவ்வளோவான ஒரு சமாதானமான வாழ்க்கையில் மக்கள் போகவில்லை. ஆனால் இந்த ஆசாவுடைய நாட்களிலே பார்க்கும்போது அங்கே அமெரிக்கா இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 10 தேசத்திலே எந்த யுத்தமும் இல்லாதபடி ரொம்ப அமைதியாக ரொம்ப சமாதானமாக நாடு இருந்தது என்று 14 முதல் வசனத்தில் பார்க்கிறோம். எதனால் என்றால் இந்த ஆசா கர்த்தருக்கு பிரியமான எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தார். தேவனாய கர்த்தனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களெல்லாம் இவர் செய்தார். அந்நிய தேவனுடைய சிலைகளெல்லாம் அகற்றினார். விக்கிர தோப்புகளெல்லாம் இடித்து போட்டு எல்லாவற்றின் சிலைகளெல்லாம் உடைத்து மக்களிடம் நியாயப்பிரமாணம் தேவனுடைய கற்பனையில் கை கொள்ளும்படி அவர் கற்பித்து இன்னும் பார்க்கும்போது எல்லா மேடைகளெல்லாம் எல்லா மேடைகளெல்லாம் அகற்றினார். ஆண்டவர் அவனுக்கும் அந்த மக்களுக்கும் இளைப்பாதலை கொடுத்தார். யுத்தம் இல்லாதிருந்தது என்று நாம் படிக்கிறோம். அந்த யுத்தம் இல்லாதிருந்த அந்த நேரத்தில் கூட அவர் சும்மா இருக்கவில்லை. சந்தோஷம், நான் நல்ல வாழ்க்கையில் நல்ல இன்பமாக இருப்போமே, என்ஜாய் பண்ணும் என்று பார்க்காதபடி அரணான பட்டணங்களை கட்டினார். பட்டணங்களை கட்டும் மட்டுமல்ல, அலங்கங்கள் இன்னும் கோபுரங்கள் வாசல்கள் நல்ல தாழ்பல் போட்டு ஒருவேளை எதிரி நம்மை தாக்க வந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்புக்காக இந்த காரியங்களெல்லாம் அந்த அமெரிக்கையாக இருந்த அந்த நேரத்திலே இந்த ஒரு ஆசா தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய நாட்டுக்காகவும் எல்லா விதமான பாதுகாப்பான காரியங்களை அவர் செய்தார். அது மட்டுமல்ல, அவர்களோடு 580,000 பேர் போர் வீரர்களும் இருந்தார்கள். பென்னிமின் கோத்திரத்திலும் யூதா கோத்திரத்திலும் அந்த நேரங்களில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஒருவன் அந்த எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்த சேரா என்ற ஒருவன் இவர்களுக்கு எதிராக வருகிறான். அப்போதுதான் இவர் என்ன செய்கிறார், ஆண்டவரை தேவனை பார்த்து அவர் பிரார்த்திருக்கிறார். 14:14 பார்க்கும்போது ஆசாத்தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பித்தான். ஏனென்றால் அவர்களோடு அந்த எதிரியுடைய ஆட்கள் 1,000,000, ஆனால் இவரோடு இருப்பது 580,000 பேர் தான். ஆனால் அவன் தேவனிடத்தில் ஒரு விசுவாசம் வைத்திருந்தான். சொல்லுறான், பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது மிக லேசான காரியம் என்று சொல்லி அவன் பிரார்த்தித்தான். என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த மக்கள் அவ்வளவு எத்தியமுடைய அந்த 1,000,000 பேர் இருந்த அவர்களை இவர்கள் விரட்டி அடித்தார்கள். இன்னும் அந்த நாட்டில் உள்ள எல்லா கொள்ளைப் பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆடு மாடு எல்லாவற்றையுமே இவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு அங்கே வெற்றி கிடைத்தது. 15 அதிகாரத்தில் வரும்போது என்ன இருக்கு சொன்னால், அங்கே அவன் என்ன சொல்கிறான், 2 அதிகாரத்திலே அதுக்கு முன்பதாக அந்த அசரியான்னு சொல்லக்கூடிய ஒருவர் மேலே தேவனுடைய ஆவி வந்து அவர் சொல்கிறார். நீங்கள் 2 படிக்கும்போது அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவை ராஜாவுக்கு சொல்கிறார், யூதா பெண்ணிமின் கோத்தங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுள்ளாயில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்கிறார். இன்னும் கூட அதற்கு பின்னாலே பார்த்தோன்னா இவன் இதே ஆசா என்னெல்லாம் சொல்கிறான், அவங்கள அருவறுப்பான காரியங்களெல்லாம் அவன் நீக்கிறார். அது அருவறுப்பான அந்த தேசத்தில் யூதா பெண்ணிமின் தேசங்களிலே என்னென்னலாம் என்ன அருவறுப்புலாம் இருந்ததோ, விற்கிற தோப்புகள் எல்லாவற்றையுமே அழித்து உடைத்து எல்லோரையுமே வந்து அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு பலிபிடத்தை புதுப்பித்து கத்துடைய பலிபிடத்தை புதுப்பித்தான். அப்போது பார்த்தா இவர்கள் எப்ராயும் மனாசே இந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் என் சிம்யோன் இவரெல்லாம் ஆண்டவர் இவரோடு இருக்கிறான்னு சொல்லி இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகம் பேர் இவரிடம் இவர் நோக்கி வந்தார். இவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். அதையும் திரும்ப வந்து கொள்ளிட்டு வந்த எல்லாவற்றையும் வைத்து ஆடுகள் மாடு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். பலி செலுத்த அவன் வைத்தான். சிறியோர் பெரியோர் ஸ்ரீ எல்லோருமே சேர்ந்து ஆண்டவருடைய
அவன் என்ன சொல்லான் சொன்ன எல்லோருமே ஆண்டவரை தேட வேண்டும், நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கொலை செய்யப்படுவர்கள் சொல்லி ஒரு மரண ஒரு விதியையும் மரண ஆணையும் அவன் உண்டாக்கினான். மக்களும் அதற்கெல்லாம் இசைந்து ஆண்டவருக்கு பயந்து தேவனை தேடினார்கள். அதனால தான் அந்த நாட்களிலே அவன் 35வது ஆண்டு வரைக்கும் எந்த விதமான போர் ஒன்று இல்லாதபடி அமெரிக்காவும் மக்கள் சந்தோஷமாகவும் ஜீவித்தாள் என்று பார்க்கிறோம். அவன் அது மட்டுமல்ல, அவனுடைய தாயை மகாள் என்பவள் அவளும் இப்படி இப்போ விக்கிற தோப்பிலெல்லாம் வைத்து அவள் வழிபட மக்களை வழிபட செய்தவள் தான். அதனால் அவளையும் அந்த ராஜாத்தி பொசிஷனில் இருந்து அவளை தள்ளிவிட்டு அவள் வைத்திருந்த விக்கிர தோப்பையெல்லாம் என்னப்படான் சொன்னால் கிதரும் நாற்றங்களில் கொண்டு போய் அதையெல்லாம் எரித்து போட்டான் என்று பார்க்கிறோம். அவன் நாட்களிலே எல்லாமே நல்ல காரியம் என்னென்ன செய்தானோ அதெல்லாம் அவனுக்கு காரியங்கள்லாம் வாய்த்தது என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், எல்லா ராஜாக்களும் பார்த்தோம் சொன்னால் யூதா ராஜாக்கள் அவர் நல்ல சில ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவர் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையை சமயமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் பிறகு பார்த்தால் ஒரு பின்மார்க்கமான ஒரு காரியம் எல்லோருடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய இறுதி நாட்கள் கஷ்டப்படுவதை நாம் படிக்க முடியும். இவர் ஆட்சி செய்த 36 வருஷத்துலேயே என்ன பண்ணிடுறோம் சொன்னால் இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா என்று சொல்லக்கூடியவன் இவர்களுக்கு எதிராக வருகிறான். அந்த நேரத்தில் இவன் என்ன செய்கிறான், கர்த்தரை தேடாத இவ்வளோ தூரம் உத்தமமாக நடந்து எல்லாவற்றையும் செய்தவன் மக்களையெல்லாம் தேவன் நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையெல்லாம் கீழ்படிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அப்படி கீழ்படியாதவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்றெல்லாம் அந்தபடி ஒரு மரண ஆணையை போட்டவன் இந்த ஒரு பாஷா இவர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் ராஜா பாஷா இவர்களுக்கு எதிராக வந்த உடனே அவன் பயப்படுறான். பயந்து என்ன பண்ணிடறான் சொன்னால் இவன் அங்கே சீரியா தேசில் உள்ள ராஜாவான பினாத்தத்திடம் போய் அவன் உதவி கேட்கிறான். என்னுடைய தகப்பான எல்லோருமே நல்ல உடன்படிக்கை செய்து கொண்டது தானே, எனக்கு இப்பொழுது ஹெல்ப் பண்ண வேண்டும், அந்த பாஷாவுக்கு அவன் வராதபடி எங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பினாத்த சீரியா ராஜா வந்து பினாத்தத்திடம் இவன் உதவி கேட்கிறான். அவனும் போய் அவன் அந்த உதவி செய்து அவன் அந்த இஸ்ரவேல் ராஜா அங்கேருந்து போய்விடுகிறான். என்ன நடந்தது திரும்ப பார்க்கும்போது அந்த 9வது வருஷத்திலே 8-9 வருஷத்தில் பார்க்கும்போது அங்கேயும் அனான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞான திருஷ்டிக்காரன் ஆசவன் வந்து சொல்கிறான், நீர் முன்பாக உம்முடைய படை அவ்வளோ படைபலம் இல்லாத நேரத்தில் கூட படைபலம் மிகுந்தவன் வந்த அவன் வரும்போது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உமக்கு வெற்றி தந்தாரே, நீர் இப்பொழுது ஆண்டவரை தேடாதோடைய மனுஷனுடைய உதவிக்கு நீர் போனீரே என்று சொல்லி அவன் சொல்கிறான். அது மட்டுமல்ல இவனுக்கு என்ன ஆனதுன்னு சொன்னால் பிற்காலத்திலே காலிலே ஒரு வியாதி வந்து 39வது வருடத்திலே தன்னுடைய காலநிலையிலே ஒரு வியாதி வந்து பயங்கரமான நோ பெயினாலே கஷ்டப்பட்டான். கஷ்டப்பட்டு அவன் இறந்து போனான். அவனுடைய பிறகு அவன் தாவிதன் அந்த ராஜாக்கள் வைக்கக்கூடிய கல்லறையில் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று இதான் இந்த இங்கே ஆசார் ராஜா பற்றி வந்தது. அதான் நாம் கர்த்தரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருப்பார். நாம் அவரை கைவிட்டு விட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மையும் கைவிட்டு விடுவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பல நேரங்களிலே நான் ஆண்டவருக்கு எல்லாம் செய்கிறேனே எல்லாம் பண்ணுறேனே என்று நன்மையை என்னென்ன நல்ல காரியங்கள் நாம் செய்தோமோ கடவுளுக்கு பந்து செய்தோமோ அதை யோசிப்போம் தவிர பல நேரங்களில் நாம் தவறி விடுகிறோம். எப்படியாக இவன் இந்த எத்தியோப்பியா ராஜாவுடைய உதவிக்கு இவன் போனானோ தேவனோட அவன் சொன்னான், பலம் உள்ளவனானாலும் சரி பலனற்றவனாலும் சரி உதவி செய்து உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவ்வளோ ஒரு பெரிய படைபலத்தோடு வந்தவனுக்கு எதிராக அவன் இவர்கள் போகும்போது ஆண்டவரிடம் அவன் விண்ணப்பித்தான். ஆனால் இங்கே வரும்போது அதே அவன் ஆண்டவரிடம் போகாதபடி எங்கே போகிறான்னு சொன்னால் மனிதருடைய உதவிக்காக அவன் போகும்போது போனான். பிற்காலத்தில் என்ன நடந்ததுனால் காலையில் வியாதி வந்து அவன் மறித்து போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் இவன் செய்த நல்ல காரியங்களை பார்த்தோம்னு சொன்னால் அவன் அவ்வளோ ஒரு அமெரிக்கா இருக்கும்போது அவன் சும்மா இருக்கவில்லை. அந்த நாட்களிலே தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் பாதுகாக்க வேண்டும், ஒருவேளை படை எதிரி வந்தால் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி அரணான பட்டணங்களையும் இன்னும் வாசல்களையும் தாழ்பாலையும் போட்டு அவன் அந்த அளவுக்கு அவன் சும்மா இருக்காதபடி செய்தான். தன்னை வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படி செய்யவில்லை பார்க்கிறோம். தாவித ராஜா ராஜாக்கள் யுத்தம் பண்ண போக வேண்டிய காலத்திலே அவர் போகாதபடி வீட்டில் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த ஒரு பெரிய பாவத்துக்கு அவர் உடன்பட வேண்டியது ஆயிற்று. பசைப்பால் விஷயத்தில் அவ்வளோ ஒரு தவறான காரியம் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை அவன் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் ராஜாக்களை தூத்து போகிற நேரத்தில் போகாதபடி வீட்டில் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அவள் ஸ்நானம் பண்ணும்போது அவளை பார்த்து இவர் அவனுடைய அழகிலே விழுந்து அந்த ஒரு பெரிய ஒரு சாகமான ஒரு காரியத்துக்கு அவர் தாவித ராஜா ஆளாகிறார் என்று பார்க்கும்போது இங்கே அவன் ஆசை பார்த்தால் அப்படி அல்ல. ஜனங்களெல்லாம் தன்னுடைய அவர்கள் தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நியாயங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை போட்கிறான், பலிபடத்தை புதுப்பிக்கிறான். அவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் வந்துச்சு. தன்னுடைய தாய் என்று கூட பார்க்காதபடி அந்த மாகாளை
தன்னை ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்தை ஸ்தானத்திலிருந்து நீக்கிவிடுகிறான். இந்த பார்க்கும்போது ஆண்டவர் செய்ய வேண்டிய ரொம்ப கடவுளை தேடுகிறான். ஆண்டவரோட ஒரு விசுவாசத்தோடு ஆரம்பத்திலே ஆரம்ப நாட்களில் அவனுக்கு இருந்தது. நிகேமியாக போல பார்க்குற அவர் அலங்கத்தை கட்டும்போது அவர் அப்படித்தான் சன்பல்லாத் கேஷம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவருக்கு எதிராக ஒரு நரி ஏறி விழுந்து கட்டத்தில் அலங்கத்தில் இருந்தால் கூட இழுந்து விழுந்துவிடும் என்றெல்லாம் சில மனம் அடிவாக்கினார்கள். இன்னும் போ இன்னும் போ இன்னும் அது மட்டும் போதுன்னு சொல்லி அவரை ஓன பள்ளத்தாக்குக்கு வர வேண்டும் என்று திரும்ப திரும்ப ஆள் அனுப்பி நிகேமியாக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அங்கே போய் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் பேசலாம் என்றெல்லாம் சொல்லி, ஆனால் அவரோ ஆண்டவருடைய பெரிய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, நான் வரமாட்டேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப அவர் சொல்லிவிட்டார்ன்னு சொன்னால் அதை எப்படியாவது முடிக்க வேண்டும், நல்ல ஒரு காரியம் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு திட மனதோடு திட்டமிட்டு நிகேமியாவுடைய மக்கள் நிகேமியாவுடைய மக்களை செய்ய சொன்னான்னு பார்க்கும்போது அதே போல் ஆசா நல்லா ஆரம்ப நாட்டிலே தேவனுக்கு பயந்து எல்லா காரியங்களையும் அவர் செய்தார். நாம் கூட ஏதோ ருட்டீனாக ஒவ்வொரு ஞாயிற்றிலும் சர்ச்சுக்கு போகிறோம், அது போதும் என்று நாம் நினைக்காதபடி ஆண்டவருடைய வசனங்களை நாம் தேடி அதை வாசித்து அந்த வசனங்களை நாம் தியானித்து அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன அளவுக்கு நான் பிரயோசனமாக இருக்கிறேன், அது வாழ்க்கையில் எப்படி நான் பேசப்படுத்துகிறேன்னு சொல்லி நாம் திட்டமிட்டு எந்த காரணத்தை இவனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணமே அந்த அவன் திட்டமிட்டான், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தான், முதலிடம் கொடுத்த ஒரு காரணத்தினால்தான் அவனுடைய காரியங்கள் எல்லாமே வாய்த்தது. 35 ஆண்டு அரசாட்சியிலே எந்த விதமான போர் யாருமே யுத்தத்துக்கு வராதபடி அவன் அங்கே ஒரு ஜனங்களை சமாதானமாக அவன் நடத்தி கொண்டு போன செய்ததெல்லாம் வாய்த்தது என்று பார்க்கும்போது நாம் செய்கிறதெல்லாம் எப்பொழுது வாய்க்கும் என்று சொன்னால் ஆண்டவரோடு ஒரு ஜபம், ஒரு வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாசிப்பது மட்டுமல்ல அதன்படி கற்பனையின்படி நான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து அந்த நாளுக்குள்ளே காரியங்களுக்கு உபதேசிக்கனாலும் சரி அற்புதங்கள் செய்ய வேண்டும்னாலும் சரி அவர் போய் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான்னு பார்க்கிறோம். அதிகாலையிலே இருட்டோடு எழும்பு போய் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் ஜெபித்தனால் தான் அற்புதங்கள் அதிர்ச்சியங்களாக நடந்தது. அவருடைய சீஷல் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாங்கள் எப்படி அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அற்புதங்களுக்காக அவர்கிட்ட கேட்கவில்லை, அவர் என்ன கேட்டால் எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தை பற்றி தான் சீஷல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் கேட்டார்னு பார்க்கிறோம். நாம் கூட ஒவ்வொரு நாளுமே அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி செய்ய வேண்டும், நீர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி நாம் தேடினோம் என்று சொன்னால் அவர் நமக்கு சமீபமாக இருப்பார். நாம் விலகி போயிட்டோம்னு சொன்னால் அவரும் விலகி போயிடுவார். அந்த நாட்களில் அதை நடக்கிறது எவ்வளவு யார் எடுத்து பார்த்தாலும் எவ்வளோ ஒரு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கு தெரியும், தவறு தான் என்று தெரிந்து கூட பல எதை எடுத்தாலுமே எந்த நிலைமையில நான் எடுத்து பார்த்தாலும் அரசாங்கமானாலும் சரி இந்த ஸ்தாபனங்களானாலும் சரி கிறிஸ்தவ ஸ்தாபனங்களோ எந்த ஸ்தாபனங்களானாலும் சரி மதத்தை நாம் போதிக்கிறோம் மற்றவர்களுக்கு, ஆனால் நம் வாழ்க்கையில் நடந்து கொள்கிறோமா? வீட்டில் யாராச்சும் ஒரு வீட்டை நடத்துவது, ஒரு இன்ஸ்டியூஷனை நடத்துறது, எல்லா இடத்திலும் முதலிலே நாம் ஆண்டவரை நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். முதல் அமெரிக்க ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைத்தது ராபர்ட் லிவிங்ஸ்டன். அந்த பதவி பிரமாணத்தை அவர் எடுத்த உடனே அவர் உடனே நினைச்சதான் சொன்னால் வலது கரத்தை தூக்கி காமித்து விட்டு இடதைக்கினால் பரிசு வேதாமத்திலே அவர் வைத்து அவர் சொன்ன காரியம் என்ன சொன்னால் ஸோ ஹெல்ப் மீ என்று சொன்னாராம். என்றால் அவருக்கு தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு நாட்டை நாம் ஆள போயிடுறோமே, நம்முடைய சொந்த ஞானத்தை வைத்து நிச்சயமாக செய்ய முடியாது, ஸோ ஹெல்ப் மீ லார்ட் என்று சொல்லி அவர் அந்த பிரமாணத்தை கூட அதையும் சேர்த்து அவர் சொன்னாராம். பரிசு வேதாமத்தில் கரங்களையும் வைத்து சொன்னாராம். பார்க்கும்போது அவருடைய அவர் ஆண்டோட நாட்டில் எவ்வளவு நல்ல ஒரு காரியங்களாக நடந்தது என்று பார்க்கும்போது முதல் அமெரிக்க ஜனாதிபதி அதுதான். நாம் எதை எடுத்தாலும் சரி, நாம் வேலைக்கு போக முதல்ல வேலைக்கு போக ஆரம்பித்தாலும் சரி, பிள்ளைகளே அனுப்பினாலும் சரி, ஸ்கூலுக்கு முதல்ல இல்லை காலேஜோ அல்லது வேலைக்கு இங்கே எதுவாக இருந்தால் திருமணமானாலும் சரி, முதலில் ஆண்டுடைய சமுதாயத்தின் ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்திருந்து அவருக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுத்து அவரை நாம் தேடும்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருப்பார். பிரச்சனை வராது என்று கிடையாது, பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு ஜெயிப்பதை பார்க்கிறோம். ஆண்டுடைய பிரச்சனை வந்தால் நான் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய உதவியை நாடும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சமாதானமான அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை தருவார் என்பதில் எந்த மன சந்தேகமில்லை. ஆனால் நம் வேதாமத்துக்கு ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் ரஷ்யாவிலே அங்கே பயங்கரமான எதிர்ப்புகள் உண்டு, பரிசு வேதாமத்தை அங்கே யாரும் அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்திலே கிதியோன் வேதாம சங்கத்திலிருந்து அங்கே போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படியோ ஒரு மிடில் ஸ்கூல்லே பிள்ளைகளுக்கு அந்த புது நியூ டெஸ்டமன் புதிய ஏற்பாடு கொடுப்பதற்கு பெர்மிஷன் கிடைத்திருக்கிறது. அவர் கிடைத்த உடனே அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி இவர்களுக்காக இவர்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பியிருந்தார்கள். அந்த போலீஸ் அதிகாரி வாகனத்திலே போகும்போது அந்த எந்த ஸ்கூலில் குறிப்பிட்ட ஸ்கூலுக்கு போகிறதற்கு பெர்மிஷன் கிடைத்ததோ அதை தாண்டி அவர்
போய்விட்டார். அந்த ஸ்கூலுக்கு அவர் அழைத்து கொண்டு போகாதபடி வேறு ஒரு ஸ்கூலுக்கு, மிடில் ஸ்கூலுக்கு அவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். அங்கே போய் இல்லை பைபிள் எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்துட்டு திரும்பி வரும்போது அவளிடம் இவள் கேட்டிருக்கிறார்கள், கிடியான் அந்த வேதாம சங்கத்திலேருந்து இந்த போலீஸ் அதிகாரியை கேட்டிருக்கிறார்கள், எதற்காக எங்களுக்கு அந்த வேறு ஸ்கூல் தானே எங்கள் பெர்மிஷன் கொடுத்தாரு, நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு எங்களை அழைத்து கொண்டு போனீங்களே என்ன காரணம் என்று கேட்ட உடனே அவர் சொன்னாராம், இந்த ஸ்கூலினுடைய ரெண்டு பிள்ளைகளும் படிக்கிறார்கள், அவர்களுக்கு வேதாம் கிடைத்தால் வீட்டுக்கு கொண்டிருக்கும்போது நானும் வேதாமத்தை படிக்க முடியுமே, ஏனென்றால் இங்கே வேதாமத்தை படிக்கூடாது அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்கிற நேரத்திலே வீட்டிலே வேதாமும் பைபிளும் கிடையாது, பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ரெண்டு பைபிள் கிடைத்தால் நானும் எனக்கு நேரம் கிடைக்கும்போது பைபிளை படிக்கலாமே என்று சொன்னாரன் பாருங்கள். அந்த ஒரு ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு மற்றபடி உலக பிரகாரமான எல்லா காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்முடைய ஆகாரத்துக்காக, நம்முடைய உடைக்காக, பதவிகளுக்காக, படிப்பிற்காக, எல்லாவற்றுக்காகவும் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பரிசு வேதாந்தத்தில் நாம் படித்திருந்தால் நன்றாக தெரிந்த ஒரு வசனம்தான். ஆனால் அதை செய்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா, நாம் படித்து அதன்படி நடக்கிறோமா, நீதி அவனுடைய நீதியின்படி நடந்து கொள்கிறோமா என்று சொல்லி வேலை பார்க்கும் ஸ்தலமானாலும் சரி எவ்வளோ தூரம் உண்மையும் உத்தமமாக நான் வேலை பார்க்கிறோம், ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவரை எப்படி தேடுகிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு வெளிப்படுவார். அவளை விட்டோம் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு போய்விடுவார் என்பதில் இந்த மன சந்தேகமில்லை. முக்கியமான பிடிக்க வேண்டியது நாம் ஆண்டவரை தான். இப்படிதான் அமெரிக்காவில் ஒரு இடத்துலே ஆரஞ்சு நிறைய எங்கு பார்த்தாலும் ஆரஞ்சு அந்த அளவுக்கு விளைச்சல் உள்ளது இருந்தது அந்த ஒரு சீசன். அப்பொழுது ஒரு குடும்பத்தினர் அப்படியே பிக்னிக்காக போய்கொண்டிருந்தார்கள். ஒரு ஹோட்டலில் போய் மார்னிங்லேயே அவர்கள் ஆரஞ்சு ஜூஸ் கேட்டார்கள். ஆரஞ்சு ஜூஸ் கேட்டோடனே அங்கே ஹோட்டலில் வந்து சொன்னால் ஆரஞ்சு ஜூஸ் எங்களுக்கு காலையில் கொடுக்க முடியாது, என்னென்று கேட்ட உடனே ஆரஞ்சு இருக்கிறது அதனால் ஆரஞ்சு புளியக்கூடிய அந்த ஒரு க்ரஷர் இல்லை, அதனால் எங்களுக்கு ஆரஞ்சு போட முடியாது, அது ரிப்பேர் ஆகிவிட்டது என்று சொன்னார். இவர்கள் அவன் சொல்லியிருக்கிறான். உடனே இவர்களுக்கு ரொம்ப வருத்தம் என்றால் ஆரஞ்சு நல்ல முறை எல்லா இடம் எங்கே பார்த்தாலும் இவர்கள் போகிற வழி எல்லாமே பயங்கரமான ஆரஞ்சு நல்ல விளைச்சல் அவ்வளோ அமோகமான விளைச்சல்லாம் இருந்து இருக்கிறது. ஆனால் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வேண்டுமென்று இவர்கள் வந்த உடனே அங்கே உள்ள அந்த மிக்சர் சரியான முறை ஒர்க் பண்ணவில்லை, ரிப்பேர் ஆகிவிட்டது, அதனால் எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ரொம்ப அப்செட்டாக போனார்களாம். காரணம் எல்லா விளைச்சலெல்லாம் அதிகமாக தான் இருக்கிறது, ஆனால் அங்கே அதை புளிந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மிக்ஸி இல்லாத ஒரு காரணத்தினால் அதை செய்ய முடியவில்லை. அதுபோல் தான் நமக்கு நிறைய நல்ல வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் பல நேரங்களில் பார்த்தோம் ஏன் அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபை அனுகிரகம் நமக்கு இல்லை என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு ஆரஞ்சு புளிந்து ஜூஸ் எடுக்கக்கூடிய அந்த ஒரு மிக்சர் நம்மளை இல்லை என்று சொன்னால் செய்ய முடியாது. அதுபோல் ஆண்டவரே நாம் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர், அவருடைய ஒரு அனுகிரகமும் அவருடைய கிருபையும் நமக்கு இல்லை என்று சொன்னால் என்ன இருந்தாலும் சரி அதை அனுபவிக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் பாடுகளும் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு சமாதானமும் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே பல நேரங்களில் நான் கடந்து சில மக்களை பார்க்கும்போது நிச்சயமாக அதுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருந்திருக்கும். தங்களுடைய பாவங்கள், ஆண்டவரை தேடாத ஒரு அந்த ஒரு குறை இருக்கலாம், அல்லது மூதாதவர்கள் செய்த ஒரு பாவத்தினால் கூட நமக்கு கஷ்டங்கள். நம்முடைய என்ன எவ்வளவு இருந்தாலும் பண வசதி எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும் அதை அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட முடியாதபடியும் அதை கஷ்டங்களை பெற்றிடனாகவோ அல்ல எந்த விதமான சில அனுபவிக்க முடியாத தடைகள் வருதுன்னு சொன்னால் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நிச்சயமாக நம்முடைய காரணம் நிச்சயமாக இருக்கும். ஆண்டவர் அவ்வளவு ஒரு கடின இதயமுள்ளவர் அல்ல, ஆனாலும் அவர் நம் ஓரளவுக்கு தான் நமக்காக வைத்துக் கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு கிருபையின் காலம். இந்த நாட்களிலே நம்மை பற்றி நம்ம ஆராய்ந்து ஒன்று சிந்திக்கவில்லைன்னு சொன்னால் வரக்கூடிய காலம் இதைவிடையும் ஒரு தொந்தவான ஒரு காலமாக இருக்கும். அப்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த கொரோனா இந்த பீரியடில் பேண்டமிக் பீரியடில் பார்த்தோம் எவ்வளோ கஷ்டங்கள். இன்னும் கூட நான் யாருமே கிளியர் ஆகலை. இன்னும் அதிகமாகவும் இப்போ 5 மாகாணங்களில் இன்னும் கூட அதிகமாக கேஸ்கள் இருக்குதுன்னு சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். ஏன்னு சொன்னால் இன்னுமே மனிதருடைய எவ்வளவு தண்டனைகள் எல்லா லெவல்லையுமே நாம் பார்த்து விட்டோம். கஷ்டங்கள் பாடல் என்று நான் எல்லோருமே அனுபவித்தோம். ஒரு வருடங்களுக்கு மேலாக நாம் கஷ்டங்கள் பாடல் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மக்கள் நாம் திருந்தவே இல்லை. நம்ம எப்படி இருந்தோமோ அதற்கு முன்பதாக அதே போல் அந்த நாட்டிலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். எதை எடுத்தாலும் ஒரு காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் கொடுக்காமல் எதுவுமே செய்ய முடியாது, ருட்டீனாகவே ஆகிவிட்டது. எந்த ஒரு சிறிய காரியமும் நடக்க வேண்டும் சொன்னாலும் ஒரு கை அதற்கு ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டும், பொய் சொல்ல வேண்டும், பல காரியங்கள் நாம் நடந்து இன்னும் கூட நம்மை ஆராய்ந்து பார்க்காதபடி நம்ம இருக்கின்ற ஒரு காரணத்தினால் நம்ம கஷ்டங்கள் பாடல் என்று தொடர்ந்து நம்மை பிடித்து வந்து கொண்டிருக்கத்தான் சிந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை ஓரளவுக்கு தான் நான் அவருக்கு கஷ்டமான வேதனைப்படுத்த முடியும். அவர் கொஞ்ச நாட்கள் தான் அவரும் பொறுமையாக இருப்பார். எந்த அளவுக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பாவம் செய்தாலும் ஆண்டவர் நம்மை
மன்னித்து விடுவார் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நம்ம ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்கான ஒரு வாழ்க்கை நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நாம் தேடி செல்ல வேண்டும். அவருக்கு பயந்து கற்பனைகளுக்கும் அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். பலனற்றவனாலும் சரி பலனற்றனாலும் சரி அவருக்கு உதவி செய்வது ரொம்ப லேசான ஒரு காரியம். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளாக மட்டும் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த ஒரு காரியமும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தாமே செய்து ஆசீர்வாதமாக ஜெபம் செய்வோம். நன்றி துதிக்கிறேன், நம்மை சுவாசிக்கிறேன் சுவாமி. இதனாலையும் அடிமையின் மூலமாக கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்களை சிந்தித்து பார்க்க ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யும் ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவர் இந்த நாட்டிலும் கூட இவ்வளோ தூரம் நாங்கள் எங்களுக்கு தண்டனையில் வந்த பிறகு கூட நாங்கள் எங்களை பற்றி நம்ம சிந்திக்காமல் எந்த ஒரு மாற்றம் இல்லாதபடி நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். தகப்பன்னு அப்பா, ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிடிக்காத ஒரு பிள்ளையை எப்படியாக தண்டிப்பார், அதுபோல் ஒரு நிலைமைக்கு தாண்டி போகும்போது நிச்சயமாக உங்களுடைய தண்டனைக்கு நாங்கள் தப்பி போக முடியாது. ஆனால் எங்கள் மேல் இறக்கமாயிருந்த சுவாமி, ஒவ்வொருடையும் நாங்கள் சிந்து பார்த்து எல்லாம் எனக்கு தான் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு பர்ச வேதாமத்தை நாங்கள் படிக்கும்போது அது எனக்கு தான் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்குள்ளே எந்த இடத்துலையும் நாங்கள் மாற்றங்கள் எங்களுக்கு வர வேண்டுமோ உமக்கு பயந்து ஜீவிக்கூடிய அந்த ஆசா எப்படியாக உமக்கு பயந்து எல்லாவற்றையும் செய்த நாட்களிலே அவனுடைய அவன் அமைதியாக அவனும் அவன் மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் மனித உதவியை தேடி போன நேரத்திலே அவனுக்கு கஷ்டங்கள் வந்தது, நோய் வந்தது, அவன் மரணம் அடைந்தான் பார்க்கும். அதுபோல் எங்களுக்கு அவருடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம். தகுப்பனே, இதாம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகை நம்மை மேலும் ஒரு ஒரு கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.